ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இதுக்கு முன்னாடி ஒரு போஸ்டிங் போட்டிருந்தேன் குரூப் டூ எக்ஸாம் எப்படி எதிரிக்கிங்க அப்படின்ட்டு இப்போது எதுக்காகனா சில பேர் சார் இது போல் நான் வந்து நூற்றி ஐம்பத்தி எட்டு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர் நான் ஒன் ஃபார்ட்டி தான் எடுத்திருக்கேன் அப்போ நூற்றி ஐம்பத்தஞ்சு எடுத்து எடுக்கல அதனால் வந்து நான் வந்து எலிஜிபிலிட்டி இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க நிச்சயமாக சான்சர்ஸ் இருக்குது ஓகேங்களா நீங்கள் நூற்றி நாற்பது கொஸ்டின் கரெக்டாக அடிச்சிருந்தீங்கன்னா அதுக்கு மேலே வந்து சில கொஸ்டின் வந்து நீங்கள் வந்து அடிச்சிருக்கலாம் ஓகேங்களா உங்களுக்கே தெரியாமல் கூடும் ஓகேங்களா அது வந்து நீங்கள் சொல்கிறது இப்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கிறத வச்சு சொல்கிறீங்க ஓகேங்களா ஒன் ஃபார்ட்டிக்கு மேலே ஓரளவுக்கு இருந்தால் கூட போதும் ஓகேங்களா ஒன் ஃபார்ட்டிக்கு மேலே இருந்தாலே சான்சஸ் இருக்குது ஓகேங்களா அது ஒன்றும் இது கிடையாது ஓகேங்களா அதனால் இதை கட் ஆஃப்ங்கிறது எப்படி செட் பண்ணுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி அறுபத்தஞ்சு இருக்குதுன்னு வச்சிக்கோங்களேன் ஒரு எக்ஸாமுக்கு சொல்கிறேன் ஒரு நூற்றி அறுபத்தஞ்சு இருக்குது ஒரு நூற்றி அறுபத்தஞ்சு மார்க்கு எல்லாருமே ஒரு ரெண்டாயிரம் பேர் அடிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கலாம் நூற்றி அறுபத்தஞ்சிக்கு மேலே இப்போது அடுத்தடுத்த மார்க் வருது இப்போ நூற்றி அறுபத்தி அஞ்சு வருது அந்த நூற்றி அறுபத்தஞ்சு பேரில் ஒரு ஐநூறு பேர் நிற்கிறாங்க ஒரே மார்க்கில் ஐநூறு பேர் எடுத்திருக்காங்க ஓகேங்களா இப்போ நூற்றி அறுபத்தஞ்சுங்கிற மார்க்கை வந்து ஒரு ஐநூறு பேர் எடுத்திருக்காங்க அதே போல் அடுத்த மார்க் வருது அந்த ஐநூறு பேர் எடுத்துகிட்டாங்க அடுத்து ஐநூறு மார்க் வருது ஐ ஐநூறு பேர் எடுக்கிறாங்க அது வந்து நூற்றி அறுபத்தி நாலுன்னு வருது இப்படி குறைச்சிட்டு வரக்குள்ள பா இப்படி நான் கணக்கு பண்ணாலே பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தஞ்சு வரைக்கும் கூட வரலாம் ஓகேங்களா நூற்றி நாற்பத்தஞ்சு இப்படி குறச்சிட்டு ஐநூறு ஐநூறுவா நான் குறச்சிட்டு வந்தால் கூட ஏன்னா பன்னிரெண்டாயிரம் பேர் ஓகேங்களா நீங்கள் ரெண்டாயிரம் பேர் அந்த நூற்றி அறுபத்தஞ்சிக்கு மேலே வச்சிக்கிட்டா கூட ஓகேங்களா நூற்றி அறுபத்தஞ்சிக்கு மேலே ரெண்டாயிரம் பேர் வச்சுக்கிட்டா கூடும் இந்த பத்தாயிரத்தில் ரெண்டாக டிவைட் பண்ணால் கூட ஓகேங்களா நீங்கள் வந்து இருபது மார்க் அதுலேருந்து இருபது மார்க்னால் பார்த்தா கூட நூற்றி நாற்பத்தஞ்சு வரைக்கும் எடுக்கலாம் ஓகேங்களா அதனால் ஒன்றும் ஒரி வேணாம் யாராக இருந்தாலும் ஓகேங்களா அதனால் நான் ரொம்ப இப்போ கம்மியாக இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக ஒரு நூற்றி அறுபத்தஞ்சி மேலே எடுத்துட்டாங்க மெயின்ஸுக்கு படிக்கலாம் ஓகேங்களா ஒன்றும் தப்பு இல்லை அப்படி இல்லை ஓரளவுக்கு நான் அடிச்சுருக்கேன் ஓகே நீங்கள் வரலாம் வராமலும் இருக்கலாம் ஓகேங்களா அதனால் அடுத்த எக்ஸாம் இப்போதிக்கு நிறைய நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கு ரெண்டு மூணு எக்ஸாம் நீங்கள் டிஎன்பிஎஸ்சியிலே அட்டன் பண்ணக்கூடிய எக்ஸாம் இருக்குது அதே போல் அடுத்து வரக்கூடிய எக்ஸாம் ஓகேங்களா குரூப் டூ ஏ வரும் குரூப் ஃபோர் வரும் ஓகேங்களா அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கலாம் அதுதான் வந்து இப்போதைக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அதனால் இன்னைக்கு ரொம்ப போட்டு குழப்பிக்காமல் ரொம்ப கொஷின் பேப்பர்லாம் எடுத்து ரொம்ப டென்ஷன் ஆகிக்காமல் இன்றைக்கி ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா நாளைக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகிடும் ஓகேங்களா உங்கள் மைண்டை கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸ் ஆகும் ரெண்டு நாளைக்கு இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட டிசிஷன் எடுங்க ஓகேங்களா படிக்கிறது பற்றி தான் ஓகேங்களா அடுத்து வர எக்ஸாம் மூணு எக்ஸாம் கூட இப்போதைக்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க அடுத்தடுத்த எக்ஸாம் வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா அதே போல் இதே தொடரும் ஓகேங்களா இதே தொடர்ச்சி இருக்கும் டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்த போஸ்டிங் எடுக்க போகிறாங்க அவங்களுடைய இது போல் ப்ரெஸ் மீட்லேயும் அதுதான் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதனால் ஒன்றும் ஒரி பண்ணிக்காதீங்க ஓகேங்களா நூற்றி நாற்பதுக்குமே எனக்கு நான் நூற்றி நாற்பது நூற்றி ஐம்பதுக்கு கீழே அடிச்சிருக்கேன் அப்படின்னா கூட நல்ல வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா போஸ்டிங்ஸ்லாம் எக்ஸ்டென்ட் பண்ணுவாங்க அதுபோல் நான் சொல்ல ரேஷியோ ஐநூறு பேர் இருந்தாலே அப்படி தான் ஒருவேளை நானூறு பேர் தான் இருக்குது ஒரு ஒரு போஸ்டிங்கு நானூறு பேர் இரநூறு பேர் அப்படின்னா வந்தால் இன்னும் கூட குறையலாம் ஓகேங்களா இது வந்து ஒரு கணிக்க முடியாத ஒரு விஷயந்தான் ஓகேங்களா அதனால் ஒன்றும் வரி பண்ணிக்காதீங்க அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு படிங்க ஓகேங்களா அதுதான் சொல்ல முடியும் ஓகேங்களா அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நன்றி நன்றி தேங்க்யூ